ஒரு தம்பியோட வழி என்னன்னு ஒரு அண்ணனுக்கு ரெண்டு அண்ணன்களுக்கு புரியாதா என்ன? என்ன இவ்வளவு உசாரா இருக்கானுங்க? என் வழியை உங்களால புரிஞ்சுக்க முடியல. முடியாதுரா. முடியாதா? இப்ப சும்மா படுக்க போறேன்னு சொல்லுவ, அங்க போயிட்டு கைய கழிச்சு சும்மா இருப்பியா நீ? அங்க போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா அம்மா எங்களை தான் போட்டு தாளிக்கும். ஐயோ இல்ல, சத்தியமா இல்ல, சத்தியமா காட் பிராமிஸா. அண்ணே விட்டா இவன் நம்ம உறவு முறைய மாத்திருவோம் போல இருக்கேனே. இங்க பாரு, இதெல்லாம் ஆவற காரியமே கிடையாது. அண்ணே, உன் தம்பி இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கானே, கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே வரலையா? இல்ல என்ன, நீ என்ன பண்ணுவ? அபி கூட தூங்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாண்ணே, சொல்லுண்ணே. அண்ணே, இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? ஒன்னு இந்தா, நீ இந்தா. இத பாருங்க, இது என்னோட ஆசை மட்டும் கிடையாது, அபியோட ஆசை அதுதான். அங்க பாக்காத பாவன் அபி, வாயும் வயிறா இருக்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை மட்டும் இல்ல, உங்களோட கடமை இல்லையா? இந்த குடும்பத்தோட கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. பாவம் இல்ல, மாசமான பொண்ணு, சரியா தூக்க வராம தவிக்கிறா. அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவளால சரியா தூங்க முடியாது, படுக்க முடியாது. பாருங்க, சயின்டிபிக்கா ஒண்ணு சொல்றேன், ஒரு ஹஸ்பண்டுடைய துணை இந்த நேரத்துல தேவை. உனக்கு தெரியும், நீ நல்லா யோசிச்சுப்பார், நீ கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சுப்பார். என்னடா அவன் திடீர் பிளேட்டை மத்தி என்னமோ பேசுறான். அண்ணா உருட்டுறான் உருட்டுறான், எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே இல்லைன்னு. அபி மேடமா பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. அதான்டா, இப்ப கூட இவன் மேலவன் சைல சொல்லிட்டு இருந்தாடா, ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமாண்ணே, இந்த படவா போய் சொல்றான், இவனை நம்ப முடியாது. நான் போய் சொல்றேனா? சார், எனக்கு தெரியல, என் மனசு புரிஞ்சுக்காம எப்படி நீங்க எல்லாம் அண்ணனா இருக்கீங்க? உங்க ரெண்டு பேர்த்த ஏதாவது சொல்லிட போறேன், இல்லனே ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லிட போறேன். இதை தவிர வேற வழி தெரியலண்ணே. இத பாரு, ஒரே ஒரு நாள் எனக்கா என் ஒய் கூட தூங்குறதுக்கு ஒரே ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி கொடுங்க ப்ளீஸ். வாய் தர மாட்டீங்க? தயவு செஞ்சு வாய் கொடுங்க, பொண்ணுகிட்ட பேசுறது ப்ளீஸ். வர முடியல, என்ன இவன் இவ்வளவுக்கு இறங்கிட்டான், வைத்தியம் முத்திரிச்சு போல. அதான் குச்சினாச்சு மேல கால்ல வந்து கிடக்குறான். இத பாருங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன், இல்லைன்னா இப்படியே படுத்திருப்பேன். ஐயய்ய, என்ன நேவன்.